சங்கீதம் 32:6 இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களது விண்ணப்பங்கள் யாவற்றையும் கேட்கிறவர். விசேஷமாக அவர் மீது அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடும் விசுவாசித்து தன் இருதயத்தை அவர் சந்நிதியில் ஊற்றுகிற ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் அவர் கேட்டு பலன் தருவதில் உண்மையும் உத்தமமானவராயிருக்கிறார். எனவே நாம் உலக மனிதர் மேல் அல்லது நம்முடைய உறவினர்கள் மேல் நம் முழு நம்பிக்கையும் வைக்காமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஜலப்பிரவாகம் போல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் அது நம்மை அணுகாதபடி ஆச்சரியமாய் காப்பாற்றி வழி நடத்துவார். ஒரு வீட்டில் கணவன் ஆண்டவர் மேல் அன்பற்றவனாய் வாழ்ந்து வந்தார். ஆனால் மனைவியோ அவரை நேசித்து பக்தியோடு வாழ்ந்து வந்தாள். திடீரென்று அவர்கள் குழந்தை ஒன்று வியாதிப்பட்டு மரிக்கும் தருவாயிலானது. வைத்தியர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் கடைசியில் மரித்து போனது. மனைவியோ விசுவாசத்துடன் குழந்தையை தூக்கி கொண்டு ஆலயம் செல்ல புறப்பட்டாள். ஆனால் அவள் கணவன், இவ்வளவு நாள் இந்த குழந்தையை ஆலயத்திற்கு எடுத்து சென்று நீ பிரார்த்தனை செய்து வந்தாய், அதில் ஒரு அர்த்தம் இருந்தது. ஆனால் இப்பொழுது மரித்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஆலயம் போகிறேன் என்று சொல்கிறாயே, அதில் அர்த்தம் இருக்கிறதா? வா, நாம் அதை அடக்கம் செய்வோம் என்று கூறினான். ஆனால் மனைவியோ, இல்லை, என் ஆண்டவர் சமூகத்தில் போய் நான் அழுது அவரிடம் மன்றாடுவேன், அவர் நிச்சயம் குழந்தைக்கு உயிர் கொடுப்பார் என்று மிகுந்த விசுவாசத்தோடு மரித்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஆலயம் சென்றாள். கணவனோ கல்லறைக்கு சென்று அதை புதைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய போனான். ஆலயம் செல்ல அந்த குழந்தையை ஒரு துணியில் யாருக்கும் தெரியாதவாறு சுற்றி பேருந்தில் ஏறி சென்றாள். ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. போதகர் ஜெபிக்க ஜெபிக்க பிள்ளையுடைய உயிர் அந்த தாயினுடைய விசுவாசத்தின்படி நம்பிக்கையின்படி திரும்ப வந்தது. குழந்தை எழுந்து உட்கார்ந்தது. தாய்க்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவர் மகிமைக்காக உடனடியாக ஆலயத்தில் அந்த தாய் சாட்சி கூறி கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். அவ்விசுவாசியாயிருந்த அந்த கணவன் இந்த சமயத்தின் மூலம் ஆண்டவர் மெய்யாகவே ஜீவிக்கிறார், அவரிடம் விண்ணப்பம் செய்கிறவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று அறிந்து கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, இன்று நீங்களும் கூட கர்த்தர் மேல் முழு மனதோடு விசுவாசம் வைத்து ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார். உங்கள் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் பரத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதம் வரும். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் ஜீவனுள்ளவராக உண்மையானவராக ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளும்படி கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். உமக்கு பயந்து உம்மை விசுவாசித்து உமக்கு பிரியமாய் நடக்க இன்று முதல் எனக்கும் அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.